கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று தென்காசியில் அதிமுக ஓ பி எஸ் அணி மற்றும் அமமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஓ பி எஸ் அணி துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ஆவேச பேச்சு. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை கொள்ள சம்பவ வழக்கை விரைவுபடுத்த கோரி தமிழகம் முழுவதும் அதிமுக ஓ பி எஸ் அணி மற்றும் அமமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோன்று தென்காசி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட அதிமுக ஓ பி எஸ் அணி மற்றும் அமமுக சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக ஓ பி எஸ் அணி துணை ஒருங்கிணைப்பாளரும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மனோஜ் பாண்டியன் தலைமை வகித்து கண்டன உரையாற்றி பேசினார். அப்போது கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுதான் சென்றிருப்பார்கள். குற்றவாளிகளை பிடித்து தூக்கிலிட வேண்டும், இதை திமுக அரசு செய்ய தவறினார், அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும். 2024 நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஓ பி எஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவு இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு அவர் பேசினார். இந்த கடன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஓ பி எஸ் அணி நிர்வாகிகள், அமமுக நிர்வாகிகள் மற்றும் பசும்பொன் தேசிய கழக நிர்வாகிகள் உட்பட 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார்கள்.